Hi friends, welcome to Samayal with Blog. இன்னைக்கு ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு ஹெல்த்தியான அடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறீங்க. அதுக்கு இன்னைக்கு ரெண்டு சீரியல்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது பிளாக் சன்னா மொளை விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மூங்கால் பாசி பயிரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் பாருங்க, நல்லா எவ்வளோ பெருசா வந்திருக்கு பாத்தீங்களா, அவ்வளோ ஹெல்த். உங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இது அப்படியே கூட சாப்பிடலாம். இதுல தான் அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு இந்த மொளை விட்டு வந்ததுல. ஸோ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போறேன். கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக கேரட் சீவி வச்சிருக்கேன், ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், காரத்துக்கு பச்சை மிளகா, இதெல்லாமே போட்டு தான் இதை அடை பண்ண போறேன். இப்போ ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு அரை இன்ச்சு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டாக கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கலாம். திக்கா கொற கொற நரைச்சிருக்கேன். ஒரு பைண்டிங்காக நான் வந்து இட்லி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான். கலர்ஃபுல்காக மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். பச்சை மிளகாவும் இருக்கு. ஒரு கால் ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சைட் டிஷ்ஷே இல்லாம கூட ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன். பெருங்காயம் ஆட் பண்றேன், நல்ல ஃபிளேவரா இருக்கும். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, துருவி வச்ச கேரட்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், அப்புறம் சில்லி, எல்லாத்தையும் டுகெதரா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் எல்லாமே நான் கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கேன், டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தோசைக்கல்ல அடை மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஸ்நாக், பிரேக்ஃபாஸ்ட், இல்லை ஒரு ஹெல்த்தியான டின்னர், எதுக்கு வேணாலுமே நீங்கள் இதை வந்து பிளான் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சைஸாக ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய், இல்லை உங்கள் வீட்டில் எந்த ஆயில் யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக திருப்பி போடுங்க. நல்ல வெந்ததுக்கு அப்புறம் நல்ல ப்ரௌனாக ரோஸ்டடாக வந்திருக்கு. இது அயன் கடாய் அப்படிங்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெந்த உடனே நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான அடை, கண்டிப்பா உங்க வீட்டில் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த இன்ஸ்டன்ட் அடை ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில நான் வந்து பார்க்குறேன். See you again. Thank you.